இப்போ நம்ம பார்க்க போகிற டிஷ் என்ன அப்படின்னா பூண்டு தொக்கு. எப்படி செய்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பூண்டு எந்தளவுக்கு நம்ம சேர்த்துக்கிறோமோ அந்தளவு நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சூடாக சாதம் வடித்து அதில் போட்டு பிசைஞ்சி சாப்பிட்டிங்கனாலும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஒரு செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஒரு 1 வீக்காக இருந்தாலும் வீணாகவே போகாது. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டான பூண்டு தொக்கு எப்படி செய்கிறதா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு மகா சுப்ரீம் சமையல். இந்த பூண்டு தொக்கு செய்கிறதுக்கு அதிகமான பொருளும் தேவையில்லை, ஒரு 2-3 பொருள் இருந்தாலே போதும். இந்த பூண்டு தொக்கு ஈஸியாக செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுங்க, அது கொஞ்சம் சூடாகட்டும். அடுத்து வர மல்லி, மல்லி காய்ந்த மல்லி போல் அதில் ஒரு 2 ஸ்பூன், ஒரு 3 மிளகாய் காய்ந்த மிளகாய், இது ரெண்டையும் கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டே கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நுணுக்கி வச்சுக்கோங்க. ரொம்ப மாவா அப்படி நுணுக்கக்கூடாது, கொஞ்சம் குற குறனு அந்த மாதிரி நுணுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும், அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ அதை வறுத்துட்டு பொடி பண்ணியாச்சு. ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு வர அளவுக்கு பூண்டு எடுத்து தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து கொஞ்சமாக செய்கிறதுனால நான் எனக்கு இவ்வளவு போதுங்கிறதுனால இவ்வளோ எடுத்திருக்கேன். உங்களுக்கு தொக்கு நிறையா வேணும்னா பூண்டு அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய எடுத்துக்கோங்க. நிறையா சேர்த்திங்கன்னா நிறைய தொக்கு கிடைக்கும். அடுத்து ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து அதை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் ஊறட்டும். அதுக்குள்ளே இந்த பூண்டை அந்த மிக்சி ஜாரில் போட்டு ஒரு 2-3 பல்ஸ் லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டினீங்கன்னா போதும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குற குறன்னு இருக்கிற மாதிரி அந்த பூண்டை ஒரு 3 பல்ஸை மட்டும் அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான் இதுக்கு தேவைப்படுற பொருள். அடுத்து அடுப்பில் ஒரு கடாயை வைங்க. இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும், நல்லெண்ணெயில் தான் இதை செய்யணும். கடாயை வச்சு ஒரு 2-3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விடுங்க. 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சிறு ஜீரகம், ரெண்டும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேருங்க. கருவேப்பிலை சேர்த்து அதுக்கு ஒரு நிமிஷம் இருக்கட்டும். அடுத்து நம்ம பூண்டு அடித்து வச்சுருந்தோம்ல அதையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம நுணுக்கி வச்சுருந்தோம்ல ஒரு பொடி மல்லியும் மிளகாயும் அந்த பொடியும் இதில் சேர்த்துருங்க. அதையும் சேர்த்து இது ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அந்த புளியை இதில் சேர்த்துடுங்க. சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா இடத்துலையும் நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போடுறேன். எங்கள் வீட்டில் மிளகாய்த்தூள் ரொம்ப காரமாக இருக்கிறதுனால 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எப்படி காரம் எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, இப்போ ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், ஃபுல் ஃப்ளேமில் வைங்க. அதுக்கப்புறம் 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு தொக்கு செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க, ஏன்னா அடி பிடிச்சிரும். சிம்மில் வச்சுட்டு திறந்தே ஓப்பன்லேயே ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இதில் உள்ள இன்னும் கொஞ்சம் தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி அது தொக்கு செம்மையாக ரெடி ஆகிடும். அவ்வளோதான், ஒரு 5 நிமிஷம் ஓப்பன்லேயே வச்சுருங்க. ஓப்பன்லேயே வச்சா செம்மையாக தொக்கு ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க, ஈஸியான வேலை. பூண்டு தொக்கு ரெடி ஆகிடுச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே இன்னொரு பவுலுக்கு மாற்றி சர்வ் பண்ண வேண்டியதான். சூப்பரான டேஸ்டான பூண்டு தொக்கு ரெடி. இந்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போதே அந்த வாசம் கமகமன்னு செம்மையாக இருக்குது. வாசமும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய்.